تذكرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. قال النبي صلى الله عليه وسلم ما تزال قدم عبد يوم القيامة حتى يسأل عن أربع: عن عمره فيما أقنى، وعن شبابه فيما أبلى، وعن ماله فيما اكتسبه وفيما انفقه، وعن علمه فيما فعل به. رواه ابن ماجه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. إلا قهرهم يهى والوانا الله كيف ويتابده صلواتهم سلامهم أنديمك إمبرمانار محمد مصطفى أحمد مجتبى صلى الله عليه وسلم أولي ميدهم أنار كليارجل دولارجل شهداجل صالحينجل ولن مسلمجل عني ولي ميدهم குறிப்பாக இங்கே வருகிறதற்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. தங்கைக்குரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வங்களிலேயே மிகப்பெரிய செல்வம் நேரம் என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்தரமான செல்வம். எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம், ஆனால் நேரத்தை வாங்க முடியாது. நேரம் என்பது நம்மை விட்டு கடந்து போனால் போனதுதான். அதை மீட்டி ஒரு நிமிடம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலும் எந்த ஒரு மனிதனாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் நிச்சயமாக முடியாது. அப்படி ஒரு நேரம் என்பது மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று, அத்தியாவசியமானது, அவசியமானது, வாழ்க்கையில ரொம்பவும் வெகுமதியானது என்பதை அல்லாஹ் கருத்திலே கொண்டுதான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான வஸ்துக்களினுடைய பெயர்களை சொல்லி சத்தியம் செய்கின்ற போது அல்லாஹு தஆலா நேரம் சம்பந்தப்பட்ட, காலம் சம்பந்தப்பட்ட பல பெயர்களை சொல்லி சொல்லி அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல் லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாதி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர், மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்திலே இருக்கவில்லை, ஒரு சிலரை தவிர. யார் நல்ல அமல்களை ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை செய்து ஒருவருக்கொருவர் பொறுமையையும் சத்தியத்தையும் பரஸ்பரம் ஏவிக் கொள்கிறார்களோ, போதித்துக் கொள்கிறார்களோ, அவர்களை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் காட்டுகிறான். இதிலே காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதே போல இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், விடியற் காலையின் மீது சத்தியமாக, மேலும் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் வல்லைலி இதா யக்ஷா, இருளால் மூடிவிடக்கூடிய இரவு நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்திலே வந்துஹா வல்லைலி இதா சஜா, காலை பொழுதின் மீது சத்தியமாக, இருளை படர்ந்து விடக்கூடிய இரவு நேரத்தின் மீது சத்தியமாக. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் வன்னஹாரி இதா தஜல்லா, வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய பகல் நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். இவை அனைத்து
பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதனை பார்த்து அல்லாஹு தஆலா சிந்தனை செய்யுமாறு சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்கிறான், மனிதனின் மீது ஒரு நேரம் இருந்தது, அந்த நேரத்திலே அவன் இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு வஸ்துவாக இருந்தானே, அப்படிப்பட்ட ஒரு நேரம் அவனுக்கு வந்து வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் தங்களுடைய ஆயுளை யோசனை செய்து அந்த ஆயுளுக்கு முன்பிருந்த காலத்திலே நாம் என்னவாக இருந்தோம் என்பதை யோசிக்கிற போது நிச்சயமாக எந்த
அவரிடத்துல சென்று ஒரு மணி நான் கனவு கண்டேன், அதாவது வேலைக்காரர் கனவு கண்ட மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். அது என்னன்னு சொன்னா, நான் எந்த பூமியிலே மரணம் அடைவேன் என்று கேட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஐந்து விரல்களை விரித்து காட்டிவிட்டு மறைந்து விட்டார்கள். இதனுடைய பொருள் என்ன என்று அவர்கள் கேட்க சொல்கிறார்கள். அந்த வேலைக்காரர் போய் கேள்வி கேட்கிறார், யார் சார்? இமாம் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், கனவினுடைய விளக்கத்தை அறிந்த மா மேதை அவர்கள். அது தனி வரலாறு, எந்த அடிப்படையில் அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைத்தது என்பது தனி வரலாறு.
பலகீனனாக பிறந்த இந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவத்துக்கு வந்து இவன் போட்ட ஆட்டத்தின் காரணத்தினால் கடலும் கிடலும் பூமியும் கடலும் எல்லாமே குழப்பத்தில் ஆழ்ந்துவிட்டது என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுதான். கடல்ல ஏற்படக்கூடிய சுனாமியா இருந்தாலும் மனிதன் செய்த அதாவது வினையின் காரணத்தினால் ஏற்பட்டது, பூமியில ஏற்படக்கூடிய நிலநடுக்கமாக இருந்தாலும் மனிதன் செய்த தீவினையின் காரணத்தினால் உண்டானது என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும். அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது மூன்று வகையான, ஒன்று கடந்த காலம், இன்னொன்று நிகழ்காலம், இன்னொன்று வருங்காலம். அல்லாஹு தஆலா கேட்கிறான், கைபத்த கூறுவன் எப்படி மறுக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான், சூரத்துல் பக்ராவை கேட்கிறான், கைபத்த கூறுவன எப்படி மறுக்கிறீர்கள்? கைபத்த கூறுவன வாங்கும் சுத்தரா அழைக்கும். அல்லாஹு தஆலா உங்களை படைத்தான், எப்படி படைத்தான் என்று சொன்னால், நீங்கள் இறந்தவர்களாக இருக்கக்கூடிய நிலைமையிலே படைத்தான். கைபத்த கூறுவன பில்லாஹி வகுந்தும் அம்மாத்த பாகியாக்கும் சும்மா யுமீத்துக்கும் சும்மா யுகையிக்கும் சும்மா இலையில் துரிஜாவும். முக்காலத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டான், மூன்று காலங்களை இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். என்ன சொல்றான்? கைபத்த கூறுவன பில்லாஹி, நீங்கள் எப்படி அல்லாவை மறுக்கிறீர்கள்? நீங்களோ இறந்தவர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ் உயிர் கொடுத்து உங்களை பூமிக்கு கொண்டு வந்தான், அதன் பிறகு நீங்கள் மரணமடைகிறீர்கள், அதன் பிறகு உங்களுக்கு உயிர் கொடுத்து மீட்டிக் கொண்டு வருவான். இப்படிப்பட்ட ஞானம் மிகுந்த சக்தி படைத்த அந்த அல்லாஹ்வை நீங்கள் எப்படி மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ மூணு காலத்தை யோசனை பண்ணி பார்க்கணும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். நீ எப்படி இருந்தாய், நீ எப்பொழுது இப்பொழுது எப்படி இருக்கிறாய், வருங்காலத்திலே நீ என்னவாக ஆக போகிறாய், இந்த மூணையும் யோசனை பண்ணி அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனாக மாறாமல் நல்ல ஒரு நன்றி உள்ள மனிதனாக வாழ்வாயாக என்பதைத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தருகின்றான். கண்ணியமானவர்களே, அண்ணன் அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே நான் காலங்களை படைக்கிற போது 12 மாதங்களாக அல்லாஹ் படைத்தான். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்தை ஓதி காட்டான், இன்னல்லாஹ இன்ன இன்னத்த சுஹூரி இன்னல்லாஹி இஸ்னா அஸ்ர சஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ்.
உயிரை பணையும் வைத்து அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். அல்லையே இதுல இந்தந்த மனிதர்களுடைய அமானிய பொருட்கள் இருக்கின்றன. நீ என்ன செய்ய, என்னுடைய போர்வை, பச்சை போர்வையை போர்த்திக்கொள். இந்த போர்வையில நீ இருக்கிறவரை நீ ஆபத்தை சந்திக்க மாட்டாய். இந்த போர்வையில நீ இருக்கிறவரை நீ ஆபத்தை சந்திக்க மாட்டாய். எனவே காலையில எழுந்து எழுந்து யார் யாருக்கு என்ன அமானியத்தை கொடுக்கணுமோ கொடுத்து விட்டு என்னிடத்தில் வந்து சேரும். இந்த இடத்துல நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நாம் எத்தனை மனிதர்களுடைய அமானியத்தை பேணி இருக்கோம், எத்தனை மனிதர்களுடைய அமானியத்தை என்ன செய்திருக்கோம், இரும்பு தூக்கி போட்டு கவுச்சி இருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க, கடன் கொடுத்திருக்கோம். கடன் கொடுத்த மனிதர்கள் சரியாக நிறைவேற்றிவிட்டால் இந்த காலத்தினுடைய பரிசுத்தம் ஆண்களவர். அப்படிப்பட்ட பக்குவம் இன்னைக்கு இருக்குதா? பங்காளிகளுக்கு மத்தியில் துரோகம், பக்கத்து வீட்டாருக்கு மத்தியில் துரோகம், கணவன் மனைவிக்கு மத்தியில் துரோகம், அண்ணன் தம்பிக்கு மத்தியில் துரோகம், சகோதர சகோதரிக்கு மத்தியில் துரோகம். இப்படி ஏகப்பட்ட துரோகங்களுக்கு மத்தியில நாம் எப்படி இருக்கிறோம்? அழுக்கடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது, தலைபோற நேரத்தில் கூட, ஆபத்தான நேரத்தில் கூட இந்த அமானியத்தை உன் கூட வச்சுட்டு போயிடாதே அப்படின்னு நம்ம மார்க்கம் சொல்றோம். செல்லல்லா வலிவத்தில் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எதை காட்டுகிறார்கள்? அமானிதம் என்பது ரொம்ப முக்கியம். செல்லல்லா சொன்னார்கள், ஆறு விஷயத்தை பற்றி எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், வாக்குறுதி அறியுங்கள். சொர்க்கத்தை வாங்கி தரத்துக்கு நான் சொல்றேன், நான் வாக்குறுதி அறியேன் என்று சொன்னார்கள். ஒன்று என்ன, பேசுவதாக இருந்தால் உண்மையை பேசு. இரண்டாவது, உன்னை நம்பினால் நீ மோசடி செய்யாதே. மூன்றாவது, வாக்கு உன்னிடத்திலே அமானித பொருள்கள் வழங்கப்பட்டால் அதற்கு ஏமாற்றம் செய்துவிடாதே, அதை சரியான முறையிலே நிறைவேற்றிவிடு. நான்காவதாக, உன்னுடைய வயிற்றை ஹலாலை ஹலாலான முறையிலே பேணிக்கொள். ஐந்தாவது, உன்னுடைய நாவை பேணிக்கொள். ஆறாவது, உன்னுடைய மர்மஸ்தானத்தை ஹராமை விட்டு பேணிக்கொள். இந்த ஆறு விஷயங்களை பேணுவதாக எனக்கு வாக்கு கொடு, சொர்க்கத்தை வாங்கி தரத்துக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். இந்த வாக்குறுதியை நம்ம தைரியமா கொடுக்க முடியுமா? பேசினா உண்மையை தான் பேசுறேன் சொல்ல முடியுமா? நம்ம பேசினா உண்மையை தான் பேசுவேன். போட்டி வைக்கிறாங்க, போட்டி வைக்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்றான். சொல்லும் போது யாரு திறமையான, ரொம்ப பெரிய பொய் சொன்னவன் யாரு? போட்டி பத்தியா நம்ம ஊர்ல உண்ணாவிரதம் இருப்பான். உண்ணாவிரதம் இருக்கிறவனுக்கு இருக்கிறவனுக்கு நேர் எதிர்ப்பு போய் உண்ணும் விரதம் இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கிறா? இந்த மாதிரி வித்தியாசமா செய்யறதுல நம்ம ஆட்கள் ரொம்ப கை திறந்தவர்கள். அந்த மாதிரி பொய் சொல்றதுல கை திறந்தவன் யார்? ஒரு போட்டி வைக்கிறாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என் வீட்டு மாடி மேல நின்ற அப்படியே சிறிதா கையை விரிச்சேன், வெட்க வந்துருச்சு. நீ மேல போய் பறந்த, ஏழு வானம் தாண்டி போயிட்டு அவன் கீழே வந்து இங்க வந்துட்டேன் அப்படின்னா இது பெரிய பொய் இல்ல. அதே மாதிரி இன்னொருத்தன் அப்படியே கடல்ல நடந்தே போனாங்க, இது பெரிய பொய் இல்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொன்னான். இந்த கெட்டாத மாதிரி ஒருத்தன் சொன்னான், வாழ்க்கையிலே நான் பிறந்ததுலேருந்து பொய்யே சொல்லல, இதுதான் பெரிய பொய் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு கொடுத்தாங்க. இல்ல, உலக மனிதர்களுடைய நிலைமை என்ன? பொய்யே சொன்னது கிடையாது. ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அவன் பெரிய பொய்ய. காரணம் என்ன? அப்படி ஒரு ஜீவன் இன்னைக்கு இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்த தன்மையில் இருக்கு. சல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ஆறு விஷயத்தை எனக்கு வாக்குறுதி கொடு, நான் உனக்கு சொர்க்கத்தை வாங்கித்தரேன் அப்படிங்கிறாங்க. நம்ம வாக்குறுதி கொடுக்க முடியுமா? கொடுக்கணும். அதான் முஸ்லீம் சல்லல்லாஹு சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமான தலவ். யாரிடத்திலே அமானியத்தை பெறக்கூடிய தன்மை இல்லையோ அவரிடத்தில் ஈமானே இல்லை. வலா தீன லிமன் லா அஹ்தலவ், யாருக்கு ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை இல்லையோ அவரிடத்திலே மார்க்கமே இல்லை. இந்த ரெண்டு தன்மை நம்மகிட்ட இருக்குதா? ஒப்பந்தத்தை யாருக்காவது செஞ்சோம் சொன்ன உறுதி, அதாவது சத்தியம் சொன்னோம் சொன்னா அதை நிறைவேற்றமானமா? அமானியம் கொடுக்கப்பட்டால் அதை நிறைவேற்றமானமா? அமானியம் என்பது நாம் நினைப்பதை போல யாராவது ஒரு லட்சம் எளிய கொடுத்து வைக்கிறது, நம்ம திருப்பி கொடுக்கறதா அமானியம்? அப்படி இல்லை. செல்லதாக்கு சொன்னார்கள், உனக்கு வழங்கப்பட்ட தொழுகையும் அமானிதம், நோன்பும் அமானிதம், குர்ஆனும் அமானிதம், நன்னடத்தைகளும் அமானிதம், உன்னுடைய நாவும் அமானிதம், ஒவ்வொரு உறுப்புகளும் அமானிதம், உன் குடும்பம் உன்னுடைய அமானிதம். இப்ப இத்தனை விஷயங்களிலும்
அன்னார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ராவினுடைய பயணத்தை துவக்குகின்ற போது இந்த அமானிதத்தை ஒப்படைத்ததன் மூலமா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இல்லாட்டி வேற ஏற்பாடு செஞ்சிருக்கலாம்ல, மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால் என்ன செஞ்சிருக்கலாம், திருப்பி ஆட்டியாவது ஆள் அனுப்பி கொடுத்து அனுப்புனா அவன் என்ன செய்வான், இவனை ஒண்ணும் செய்யக்கூடாது, அமானிதத்தை நம்ம பணம் கிடைச்சா பெரிய விஷயம், சொத்து சுகம் கிடைச்சிச்சு கொண்டு போகாம இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பான், கம்பிட்டு விட்டுருப்பான். ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இல்லை, போற வழியில என்ன பண்ணாலும் ஆகலாம், அப்ப நான் இந்த அமானிதத்தை சுமந்தவனா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கப்பட்டுச்சு, அந்த இரவுல உங்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி நீங்க தங்கியிருங்கன்னு சொன்னாங்களே, அது எதிரிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நிலைமை, அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க தங்கிறதுக்கு நீங்க சரியா ஒத்துக்கிட்டீங்களா, எப்படி எந்த தைரியத்துல ஒத்துக்கிட்டீங்க? அலி ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தங்களுடைய நாவினால் சொன்னார்கள், அலியே இன்று இரவு தங்கிவிட்டு காலையில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு மதீனாவில் நம்மை வந்து சந்தியுங்கள் என்று சொன்னார்கள், நபியினுடைய வாக்கு பொய்யாகாது என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். இதாங்க நம்பிக்கை, இதான் நம்பிக்கை. நீங்கள் வாக்குறுதி கொடுத்தா நான் சொர்க்கத்தை வாங்கி தர்றேன், அப்ப இந்த ஆறு வாக்குறுதி கொடுத்தா சொர்க்கம் நடத்திடுமா? நம்பிக்கை வைக்கணும், நல்லதாக சொன்னார்கள் நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி பயணத்தை துவக்காங்க, எல்லா காபிர்களும் பாலோடு நிற்கிறார்கள். இது நீண்ட சரித்திரம் சொல்றாருன்னு அவன் பல இரவு சொல்லணும், ஆனா அப்போ வாளோடு நிற்கிறார், எல்லாருடைய கையிலையும் வாள்கள் பல வளர்த்து கொண்டிருக்கு. அப்ப அபூஜன் என்ன செய்யறான், எல்லா வாலிபர்கள்ட்ட சொல்றான், வாலிபர்களே நீங்க எல்லாம் இந்த முகமது பின்பற்ற ஆரம்பிச்சுட்டா முகமது பெரிய தலைவர் ஆகிடலாம்னு விருப்பப்பட்டு இருக்கிறார், நீங்க எல்லாம் பின்பற்றினா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார், ஆனா நீங்க பின்பற்றல நரகத்துக்கு போகலாம் சொல்ற, இது எங்க நடக்க போகுது அப்படிங்கும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வர்றாங்க, இது நிச்சயமாக நடக்கும். யார பார்த்து சொல்றாங்க, அபூஜால பார்த்து சொல்றாங்க, நீ நரகத்துக்கு போவாய், அப்படி நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் நீ முதன்மையாக இருப்பாய் என்று சொல்லிக்கொண்டே வெளியே வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே குனிந்து மண்ணை அள்ளுகிறாங்க. எதிரிகள்லாம் எப்படி இருப்பாங்க, வெளியே வந்தா கோட் தள்ளிடலாம் அப்படின்னு இருப்பாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாக மண் அள்ளுறாங்க, அள்ளிட்டு சூரத்தை யாசின ஓதுறாங்க, சூரத்தை யாசின ஓதி 9 ஆயத்துக்களை ஓதுறாங்க, ஓதி ஓதி ஓதிக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் தண்ணீரை மறக்கிறார்கள், ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் மண்ணை வைக்கிறாங்க, மண்ணா போக முடியாது. அந்த காலத்துல என்ன செய்வோம், யாரையாவது சாப்பிட போறாங்க தலையில கொண்டு போய் மண்ணை வைக்க முடியுமா, எங்கேயாவது ஒரு மேட்ல நின்றுட்டு மண்ணை வாரி மண்ணா போவ நாசமா போவ அப்படின்னு இறச்சி போயிடுவாங்க, முன்னால போய் சொன்னா அடிச்சு போட்டுருவான். அதனால இப்படி ஆனா சல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, சாபம்லாம் போடல, மண்ணை அள்ளாங்க, ஒவ்வொருத்தர் தலையா வச்சு கொண்டு போய் மண்ணை அள்ளி வச்சு விட்டு அதுக்கப்புறம் நினைச்சிட்டாங்க, அழகா எல்லாருமே மயக்கமாயிட்டாங்க, அதுக்கப்புறம் அழகா போயிட்டான், யாரும் எதுவுமே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அதுக்கப்புறம் அப்படியே தெளிவு பெற்று வர்றாங்க, மயக்கமானும் தெரியாது தெளிவானும் தெரியாது, நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப வெளியில இருந்து ஒரு ஆள் வர்ற, யாரை தேடிட்டு இருக்கீங்க எல்லாம், முகமதை தேடிட்டு இருக்காங்க, முகமதியா அவர் இப்பதானே போறாரு உங்க தலையெல்லாம் மண்ணை வச்சுட்டு அப்படிங்கிறாங்க, தலையெல்லாம் மண்ணை வச்சு இப்பதானே போறாரு, அவங்களோட எங்க போனாரு, இப்பதான் போற போயிட்டாரு இல்லையே உள்ள, அந்த கதவு ஒளியா உடுத்து பாக்குறாங்க, பச்சை போர்வையில ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்காங்க, அந்த கிடக்க மெண்டல் உள்ள மனசு தூங்கிட்டு இருக்காரு, இவர் வந்து யாரையோ பார்த்துட்டு கனவு வந்து வந்து வர்றாங்க, நம்மள மாதிரிதான் இவன் பாட்டில் போட்டுருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உள்ள ரசூலுல்லாஹி தூங்கிட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு எல்லாம் சாராயத்துல இருந்தாங்க, உள்ள அப்படியே எதிர்பார்த்துட்டே நிக்கிறாங்க. காலையில பார்த்தா அலிரும் இல்லாமல் தான் சட்டை பிடிச்சான், எங்க முகமது எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப இதுல இருந்து இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும், ஒவ்வொரு கால நேரத்திலையும் நம்ம தான் சூறா யாக்கி போறோம், பாதுகாப்பு கிடைக்கிறா நமக்கு, பாதுகாப்பு கிடைக்கிறா, வர்ற எதிரி வந்துட்டு தான் இருக்கலாம், வியாபாரத்தில் நஷ்டமாவது நஷ்டமாகிட்டு தான் இருக்குது, நமக்கு ஏதாவது ஒரு நோய் நோய் வந்துட்டு தான் இருக்குது, அன்னைக்கு இருந்த யாக்கி தானே இன்னைக்கு இருக்குது, அவர்களுக்கு கிடைச்ச பவர் நமக்கு ஏன் கிடைக்கல, ஓதக்கூடிய ஞானத்தின் அடிப்படையிலே அப்படி ஒரு இஹ்லாசோடு ஓதினார்கள், ஆனால் அப்படி ஓதினால் அந்த யாத்திரைக்கு இன்னைக்கு அந்த பவர் இருக்குங்கிற காட்டுதான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயன். சூரா யாசின் 9 ஆயத்தை ஓதினாங்க, ஒவ்வொரு நாளும் எல்லா ஆயத்தையும் நம்ம ஓதுறோம், ஓத முடியாதவங்க டேப்ரி கார்டு வர போட்டு விட்டுறோம், இதெல்லாம் செய்யும், இது வந்து அந்த குரானுக்கு கொடுக்குற மரியாதை கிடையாது, நான் ஒவ்வொரு எத்தனை இடத்தையும் சொல்றேன், நம்ம என்ன செய்யறோம், வியாபாரத்தை திறந்த உடனேயுமே நம்ம ஓதுறாரு தான் ஓதுறோம், நம்ம என்ன செய்யறோம், டேப்ரி கார்டை போட்டு விட்டுட்டு டிடியை போட்டு விட்டுட்டு குரான் ஓது, இவர் வியாபாரம் பண்ற வியாபாரத்தில் மூழ்கி போற அந்த குரானை கவனிக்கிறதே இல்லை. அல்லாஹ் தஆலா குரான்ல என்ன சொல்றான், வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஊ லஹு வஅன்ஸிது லஅல்லகும் துர்ஹமூன், குர்ஆன் உங்களுக்கு ஓதப்பட்டா அதை நீங்கள் மௌனமாக இருந்து காதுகாத்து கேளுங்கள், உங்கள் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்,
அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி காதுகாத்து கேட்காதனால நம்ம மற்ற ஜோலிகளை ஈடுபடுத்துறதுனால இந்த அல்ல கூத்துருங்க மூணு அடிபட்டு நமக்கு ரஹமத்து கிடைக்கிறது தூரமா போச்சு. அந்நியமானவர்களே, அந்த யாக்கியம் தான் இன்றைக்கும் நம்ம இடத்துல இருக்கு. அந்த யாக்கியை கொண்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெற முடியும், ஆனா பெறல. அந்த யாக்கியை கொண்டு வியாபாரத்தில இருந்து வரக்கத்தை பெற முடியும், பெறல. அந்த யாக்கியின் மூலமாக நம்முடைய நோய் நொடிகளை விட்டு பாதுகாத்துக் கொள்ள முடியும், பாதுகாக்க முடியல. காரணம் என்ன? அந்த யாக்கியினை எழுத்து வடிவிலே ஓதுகிறோமே தவிர அதனுடைய உண்மையான கருத்து அறிந்து ஓதுவதில்லை. யாக்கியை இத்தனை தடவை ஓதுமே, சில மனிதர்களுடைய வாழ்க்கையில காலம்னு ஓதிப்பாங்க, ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான யாக்கியை ஓதிப்பாங்க வச்சிருந்தேன். ஆனா அந்த யாக்கியில ஒரு ரெண்டு மூணு ஆயிரத்துக்காவது அர்த்தம் தெரியுமா? ரெண்டு மூணு ஆயிரத்துக்காவது அர்த்தம் தெரியுமா? அர்த்தத்தை உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது ஓதி பார்த்துருக்கோமா, படிச்சு பார்த்துருக்கோமா? அசல்ல இந்த குர்ஆன் வழங்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இக்ராலில் ஆலமீ, அகில மக்கள் அனைவருக்கும் படிப்பினையாக இருக்க வேண்டும், உபதேசமாக இருக்க வேண்டும் என்பதற்கா? அப்ப சும்மா அரபிய ஓதனா மட்டும் அந்த உபதேசம் கிடைச்சிடாது. அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை துவக்கினார்களே, அப்போ அப்படிப்பட்ட பயணத்தை துவக்கிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசின் சூராவை ஓதிக்கொண்டுதான் வெளியே செல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த எதிரிகளும் எதுவும் செய்ய முடியவில்லை. அதற்கு அடுத்து புகையில போய் தங்குறாங்க, நீண்ட சரித்திரம், புகையில போய் தங்குறாங்க. அப்போ புகையில தங்கும் போது இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம் நல்லா பார்த்துருக்கோம், அந்த புகையினுடைய நிலைமை எப்படி இருக்குது? அப்படி மேல் மட்டமா இருக்குது, கீழே புகையா இருக்குது. அப்ப கீழே இருந்து பார்க்கக்கூடியவங்க மேல அந்த புகையினுடைய வாசல்ல நடந்து போன அந்த காலை பார்க்கலாம். மேல நடந்து போகக்கூடிய முடி லேட்டா எட்டி பார்த்தா உள்ள இருக்கக்கூடியவங்கள தெரிஞ்சிடும். ஆனா நல்லதாக்கு உள்ள இருக்கிறாங்க, உள்ள எப்படி இருக்கிறாங்க? இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய முஹப்பத்தை நாம் கவனத்துல சொல்லணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லதாக்கு அவர்களை வெளியே நிக்க வச்சு, அதை சொல்ல கொஞ்சம் நீங்க வெளியே நில்லுங்க, நான் உள்ள போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். உள்ள போறாங்க, எல்லா இடத்தையும் சுத்தம் பண்றாங்க, கரடு முரணான பகுதியெல்லாம் சுத்தம் பண்றாங்க. அங்க இருந்த அதாவது புற்கள், அதே மாதிரி அதாவது இந்த மாதிரியான அழுக்குகள் எல்லாத்தையும் தன்னுடைய ஆடையை கிழித்து கிழித்து என்ன செய்கிறார்கள்? சுத்தம் செய்து அங்கிருந்த ஓட்டைகளை எல்லாம் அடைக்கிறார்கள். ஒரே ஒரு ஓட்டையை அடைக்கிறதுக்கு துணி இல்லை, மேல் அங்கி இல்லை, எல்லா துணியும் கிழித்து ஓட்டையை அடைக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தியாகத்தை பார்த்தீங்களா? அப்போ ஒரே ஒரு ஓட்டையை அடைக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய பெருவரலை வச்சு அடைச்சிக்கிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, இடத்துல வாங்க. தன்னுடைய மடியை காட்டி சொன்னாங்க, கொஞ்ச நேரம் உடனே சல்லாஹு ஒரு அசதியின் காரணத்தினால் ஐயோ கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க, தூங்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு விஷம் விஷச்சந்து அவர்களுடைய பெருவரலை தீண்டுகிறது, விஷம் ஏறுது, அப்படியே அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடியும். அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க, அந்த நேரத்திலும் அவர்கள் எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை, வரவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்களில் இருந்து அந்த விஷத்தின் காரணத்தினால் கண்ணீர் வந்து அவர்களுடைய முகத்தில் விழுந்த போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து பார்க்கிறார், அபூபக்கரை ஏன் அழுகிறீர்கள்? இல்லை யார் சொல்லலாம், விஷம், அதனால என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருது. கொஞ்ச நேரம் என்ன எழுந்திருக்க கூடாதா? உங்களுடைய தூக்கத்தை கெடுக்க நான் நினைக்கிறேன். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, உங்க தூக்கத்தை நான் கெடுக்க விரும்பல. தூக்கம் போனாலும் பரவாயில்லை, உயிர் போனாலும் பரவாயில்லை, தூக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய முகப்பத் எப்பேற்பட்ட முகப்பத்! ஒரு காலத்துல அபூபக்கரதியிலானவர்களை நன்மையில மிகச்சிடணும்னு உபரதியிலான நினைக்கிறாங்க. கைபர் யுத்தத்துல எல்லாரும் பொருள்களை கொண்டு வாங்க சொல்லாத அறிவிப்பு செஞ்ச போது உமரதியிலான சொன்னார்கள், இந்த நேரத்துல எனக்கு நிறைய செல்வம் இருந்துச்சு, இந்த சமயத்துல அபூபக்கரை மிஞ்சிடணும்னு நான் நினைச்சுக்கிட்டு நிறைய சொத்துக்களை எடுத்துட்டு போறேன். அல்லாஹ் நான் உங்களுக்கு முன்னால வச்ச உடனே உமரே உங்க நிறைய கொண்டு வந்துருக்கீங்களே, உங்க வீட்டுக்காக என்ன ஏதாவது விட்டுட்டு வந்தீங்களான்னு கேட்டான். என்னுடைய சொத்துல பாதியை விட்டுட்டு வந்தேன் யார சொல்லா, இன்னொரு பாதியை அப்படியே கொண்டு வந்தேன். அவருடைய வார்த்தையில என்ன ஒரு தோரணை இருக்குது அப்படின்னு சொன்னா, பாதி சொத்தை கொண்டு வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க, அபூபக்கரே நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்த மாதிரி தெரியுது, உங்க வீட்டுக்காக ஏதாவது கொண்டு விட்டுட்டு வந்தீங்களா? ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டில் அல்லாவையும் ரசூலையும் விட்டு வந்திருக்கேன். எப்படி அல்லாவையும் ரசூலையும் விட்டு வந்திருக்கேன்? உடனே உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு கையை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு சொன்னாங்க, அபூபக்கரே உங்களை நான் எந்த விதத்திலும் நன்மையை நினைக்க முடியாது, ஒரே ஒரு மூணு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொகையில தங்கியிருந்தீங்கல்ல, அந்த நன்மையை மட்டும் எனக்கு தந்துருங்க, வாழ்நாள் முழுவதும் நான் செஞ்ச நன்மை தியாகம் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தந்துருங்க. அது மட்டும் முடியாதுன்னு சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அது மட்டும் முடியாதுன்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட தியாகம் தான் அந்த மூணு நாள் தங்கியிருந்த தியாகம். அந்த நேரத்துல எதிரிகள் வர்றது தெரியுது,
அல்லாஹ்வுத்தர எப்படிப்பட்ட பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தா? சிலந்தி வலை சுண்ணியது, ஹதீஸ்ல தெளிவா வரக்கூடியது, சிலந்தி வலை சுண்ணியது, அங்க குரா கூடு வெட்டியது, ஒரு சிடி செடி திடீரென்றா போல முளைத்து நின்றது, இதெல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு. இந்த நிலைமையை மீறி எதிரிகள் அந்த கொடைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு கால்களை பார்த்துட்டு சொன்னாங்க, அபூ ரசூலுல்லாஹ் எதிரிகள் பக்கத்துல வந்துட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிதாபுல எழுதுறாங்க, அபூபக்கரே தானி எத்தனை நீ இதுமா சில்காரி இதுமா சில்காரி இது எப்போ இரண்டு பேர் இருக்கின்ற அந்த சமயத்தில் அபூபக்கரை பார்த்து ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அபூபக்கரே கவலைப்படாதீர்கள், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறார் என்று சொன்னார். இந்த யக்கீன் நமக்கு வரணும், இந்த யக்கீன் நமக்கு வரணும். அந்த குகையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் சின்ன சொன்னதான், ஆனால் உலகத்தையே திரவிக்க வைக்கக்கூடிய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியை தரக்கூடிய வார்த்தை. அது மட்டுமல்ல, அந்த எதிரிகள் வந்தால் இங்கே தப்பித்து விட்டு போகிறோம் என்று சொல்லலாம். மருத்துவத்தை நல்ல சுகத்தை தரணும்னு நினைச்சா நிச்சயமா தருவோம். வியாபாரத்தை தோற்கும்,
கண்ணியமானவர்கள, அதையெல்லாம் விட்டு நீக்கி இன்னைக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான பூமியா அல்லாஹு தஆலா இந்த பூமியை கொடுத்திருக்கிறார். அந்த பூமியில வாழ்ந்த அந்த 13 வருஷ காலத்துல அல்லாஹு தஆலா ஒரு தடவையாவது யாரையும் உள்ளதை நான் ஆமனும் கூப்பிடல. ஆனா மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால்தான் அல்லாஹு தஆலா எப்படி கூப்பிட ஆரம்பிச்சான் தெரியுமா? செல்லமா யா அய்யுவல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, என்னை ஈமான் கொண்டவர்களே. அப்ப ஈமான் பண்ணுவாங்க இல்லையா? மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால்தான் இஸ்லாம் என்ற விருட்சம் கிளைகள் விட்டு படர ஆரம்பித்தது. இஸ்லாம் என்ற ஆலமரம் விழுதுகள் விட்டு ஆண்டி ஊழல், அதாவது வேர்களை பதிய வைத்தன. அங்கிருந்துதான் இஸ்லாம் உலக அளவிலே பரவ ஆரம்பித்தது. எனவே மதனி என்ற ஒரு அந்த மதீனாவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. மதீனா முனவ்வரா அந்த பூமிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த பூமி அல்லாஹு தஆலா தரிசிப்பதற்குரிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தது புரிவானால், கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட படிப்பினைகளை ஒருங்கே பெற்ற ஒரு பாக்கியமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஹிஜ்ரா நிகழ்வு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஹிஜ்ரா எது தெரியுமா? சல்லல்லாஹு சொன்னார்கள், எது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் தகர்ந்து கொள்வது தான் உங்களுக்கு ஹிஜ்ரா. அந்த காலத்தில் ஹிஜ்ரா கடமையாக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் அப்படி ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுக்கல. நம்ம இன்னைக்கு செய்யற ஹிஜ்ரத் எல்லாம் பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார்
கடைசி வரை தங்களுடைய அலி அக்பர் அலி அக்பர் என்றெல்லாம் மூத்த மக இளைய மக எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வரை இந்த உலகத்தில் போராடினார். கடைசியா அலி அக்பர் அவர்கள் அம்பு எய்து மரண தருவாயில் இருக்கிறார்கள், பக்கத்தில் புராத்தனி ஓடுது, அந்த தண்ணீர் இருந்து தண்ணீர் கொடுக்கிறனே அப்படிங்கிறாங்க. எதிரிகள் தண்ணீர் கொடுக்கல, யாருக்கு அல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு தண்ணி கொடுக்கல, பெருக்கெடுத்து ஓடுது தண்ணி. இந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு கடைசி நேரத்தில் தன்னுடைய மகனுடைய வாயோடு வாயாக கொடுத்து அந்த எச்சிலை உமிழ்ந்து அந்த மகனுக்கு கொடுக்கிறார். யாக தச்சுட்டு எப்பேற்பட்ட தியாகம் அலி அசுதர் பச்சிலன் குழந்தை பொட்டணமா சுத்தி எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, போய் எதிரிகளுக்கு தான் நிற்கிறாங்க. குரானை தான் தூக்கிட்டு வந்திருக்காரு போர்க்களத்தில் பாதுகாப்பு தேர்றதுக்காக வேண்டி, அப்படியே அந்த மக்கள் நடத்திக்கிட்டாங்க. கருத்தத்தில் இருக்கா அவங்க சொன்னாங்க, என்னுடைய சின்ன மகனை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், தாகத்தினால் துடிக்கிறா, தாயின் மடுவில் பால் இல்லை, எனவே இந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணும், நான் என்னோட என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த குழந்தையை கூப்பிட்டு வரேன், நீங்க நினைக்கிறீங்க சொன்னா குழந்தையை வாங்கிட்டு நீங்க போங்க, தண்ணியை கொடுங்க, தூக்கிட்டு வந்து என்ற தாகம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. அப்படி இருந்தும் கூட அங்கிருந்து எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அவர்களை குறிபார்த்து தாக்குகிறது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய கையை தாக்கி அதுக்கு பின்னால் அலி அசுதர் தாக்கு அவருடைய கழுத்தில் போய் படுது. அலி அசுதருடைய கழுத்தில் இருந்து ரத்தம் பீரிச்சு வருகிறது. ரத்தத்தை அப்படியே எடுத்து யாரு ஹுசைன் ரலியல்லாஹு மேல கடைக்கிறாங்க, முகத்தில் கடைக்கிறாங்க. எதிரிகள் பார்த்து கேட்கிறாங்க, ஹுசைனை உனக்கு என்ன பைத்தியமா, குழந்தையினுடைய ரத்தத்தை தூக்கி முகத்தில் தடவிக்கிறீங்க, என்ன பைத்தியமானு கேட்டாங்க. சொன்னாங்க, நானும் கொஞ்ச நேரத்தில் கொல்லப்பட போகிறேன், என்னுடைய பாட்டனார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கின்ற போது என்னுடைய பச்சிலம் குழந்தையும் உங்களுக்காக வேண்டி நான் தியாகம் செய்துவிட்டேன் என்று நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ரத்தத்தை நான் என்னால் பூசிக்கிட்டேன் என்று சொன்னார். இதெல்லாம் கருத்து கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அந்த ஆசுராவினுடைய பத்தாவது நாள். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதின் சீராக்கப்பட்டதின் காரணத்தினால் அந்த நாளுக்கு ஏற்பட்ட விசேஷம் அல்ல. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். அந்த ஆசுராவுடைய நாளுக்கு முன்னாலேயே சிறப்பு, இவர்கள் கொல்லப்பட்டதுனால்தான் அந்த நாளுக்கு சிறப்பு அப்படின்னு நினைக்கூடாது. இன்னும் சில பேருடைய குடும்பத்தில் என்ன செய்யறாங்க, அதை ஒரு துக்க நாளாக கொண்டாடுறதுக்காக வேண்டி முகர்ரம் ஒன்றாவது நாளையிலேருந்து கழிச்சு சாப்பிடுறது, கறியெல்லாம் சமைக்கிறது இல்லை, மீன் சமைக்கிறது இல்லை. காரணம் என்ன, துக்கம் கொண்டாடுறாங்க. இதான் துக்கம் கொண்டாடுறது. ஹுசைன் ரலியல்லாஹு எந்த நியாயத்துக்காக போராடினார்களோ அந்த நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு போராடுங்கள். அதுபோலும் அதுபோலும் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை கண்ணியமானவர்களே, அதுக்காக வேண்டி துக்கம் கொண்டாடுறோம் சொல்லிட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிறது, பஞ்சா அதாவது மாடில் அடிச்சுக்கிறது, கம்பி வச்சு குச்சிக்கிறது, அதே மாதிரி கவிச்சு சாப்பிடாம இருக்கிறது, அது மாதிரி அதுல அந்த நேரத்தில் வந்து கணவன் மனைவி பிரித்து வைக்கிறது, இது ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணம் முடிச்சு ஒரு ஒரு வாரம் தானே இருக்கு, கணவன் மனைவி பிரித்து வச்சிருவாங்க. காரணம் என்ன, முகர்ரம் பிறந்துருச்சான், முகர்ரம் பிறந்தா அந்த கணவன் மனைவி சேரக்கூடாது, அந்த சந்தோஷமா இருக்கக்கூடாது, துக்கம் கொண்டாடும். இதெல்லாம் மூட பழக்க வழக்கம், பித்தலாட்டங்கள், இஸ்லாத்தில் இல்லாத கலாச்சாரங்கள். இதை விட்டொழிக்க வேண்டும், இஸ்லாத்தை தூய்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையை நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானா.